அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதே மாதிரி வந்து ட்ரைனிங்கும் ஒன் டே கிளாஸஸ் மாதிரி எடுக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, உங்கள் பேர் ஊரும் போட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீமி காயின்ஸ்க்காக போடக்கூடிய வீடியோ. ஸோ மேக்ஸிமம் மீமி காயின்ஸ் கேட் ஐவோவில் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கேட் ஐவோ இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் இருக்குது, நான் அனுப்புகிறேன். அது எப்படி பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான மீமி காயின்ஸ்லாம் வாங்கி வைக்கலாம். ஸோ மீமி காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பாப்புலரான மீமி காயின்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. ஓகே, அது நம்ம விரல் விட்டு எண்ணெலாம் ஒரு 10-15 மீமி காயின்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பு, ஷிப்பு தான் வந்து மீமி காயின்ஸில் எட்டுன்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு நான் இதெல்லாம் வந்து யூஎஸ்டியில் இருக்கும். ஓகே, 0.00036 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வாங்கிட்டு 0.00044 அந்த ரேஞ்சுக்கு வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து கேட் ஐவோவில் பார்த்திங்கன்னா அதிகமான வந்து வலாலிட்டி இருக்கும் அப்படின்றதுனால நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேபி டோஜிலாம் பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாகவே இருக்குது இந்த டைமில். ஓகே, ஸோ பேபி டோஜி வந்து 16. ஸோ 16 இந்த ரேட்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஓகே, ஸோ ரேர் டைமில் இந்த மாதிரி க்ராஷ் ஆகும்போது தான் வரும். ஸோ இதை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ரேஞ்சு வரலாம் வைக்கலன்னா, இன்கேஸ் நீங்கள் வாங்கினதுலேருந்து டவுனே ஆனாலும் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 16 வந்து 5-4 வரலும் ரீச் வந்தால் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் இன்கம் வேணுன்னா 3 வரலும் கூட நீங்கள் போட்டு வச்சிங்கனாலும் அந்த இன்கம் வரும். ஒன் டே கண்டிஷிக் பிரகாரம் டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ணி வைக்கிறதும் இந்த காயின் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்எஃப்டி, அப்போ என்எஃப்டின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்டு. ஓகேயா, ஸோ இதில் வெறும் என்எஃப்டின் போட்டாலே வரும். என்எஃப்டின்னு போட்டுட்டு இதில் பாருங்க நிறைய இருக்கும். ஓகேயா, ஸோ இதில் வந்து அப்பே என்எஃப்டி இதோ புக் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். அதோட ரேஞ்சு வந்து இது எப்படி அப்பே என்எஃப்டியாக இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்ஃபோவில் போய் பாருங்கள். ஏன்னா என்எஃப்டி நேமில் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். வேணாங்க பாருங்கள் அப்பே என்எஃப்டின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது ட்ரானோட ஓன் ப்ராஜெக்ட். ஓகேயா, ஸோ இப்போ இருக்கிற ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆனது எவ்வளோ வரலாம் ஆயிருக்குன்றது பாருங்கள். ஓகேயா, ஸோ அதிகபட்சம் ஒன் டே கேண்டி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோன்னா 6 வரல இருக்குது. இப்போ 2.99 இருக்குது, அந்த 6-3 வரலும் இந்த ரேஞ்சில் வந்து ரீச் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 7-8. ஸோ இதெல்லாம் லாங் டைம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிப்பர் அளவுக்கு பெரிய அளவுக்கு க்ரோத் வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரானோட ஒன் காயின். ட்ரானில் இருக்கிற காயின் எல்லாமே 1 ரூபா மேலே இருக்குது. அதோட கம்மியாக இதோட கம்மியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த காயினும் கிடையாது. ட்ரானில் இருக்கிறது என்எஃப்டி, அதுக்கப்புறம் இந்த பிஜிடி வின்னு இதெல்லாம் ட்ரான் பேஸ் பண்ணியிருக்க காயின் தான். ஓகேயா, இது வந்து ட்ரான்லேயே அவங்களோட ஓன் காயின். ஸோ இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைதாமான்னு சொல்லக்கூடிய காயின் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு நேற்று கூட ஒரு நல்ல ரேட் வந்து ஏறிட்டு இருந்தது. ஓகே, ஸோ சைதாமா பார்ப்போம். சைதாமா வந்து பார்த்திங்கன்னா ஓகேயா, ஸோ இப்போ இருக்கிற ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகேயா, ஸோ வாங்கி வச்சு ஒரு லாங் டைம் ஹோல்ட் பண்ணிங்கனாலும் ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து எடுக்க முடியும். ஓகேயா, ஸோ இது கரெக்டான டைம் தான் நீங்கள் பை பண்ணி. நேற்று ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 4699 இருக்குது. கொஞ்சம் ரேட்டு கம்மியாகட்டும், இல்லை இப்போ இருக்கிற ரேட்டு வாங்கி வச்சிங்கன்னா கூட ஓகே. இன்கேஸ் டவுனே ஆனாலும் கண்டிப்பாக வந்து ரீச் வந்து ஆகும். ஓகேயா, ஸோ இந்த காயினில் ஓரளவுக்கு பாப்புலரான காயின். அதுக்கப்புறம் கிஷு இன்னும் இருக்குது. ஸோ கிஷு காயின் பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஓகேயா, ஸோ கிஷு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வாங்கலாமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். கிஷு இன்னும் பார்த்தினாலும் வாங்கி வைக்கலாம். ஓகே, எல்லாமே நல்ல மார்க்கெட்டுன்னா இதெல்லாமே ஷிப்பு எப்போ ஏறிச்சோ ஷிப்போட கூட ஏறுற காயின்ஸ் தான் எல்லாமே. ஓகேயா, ஸோ ஷிப்பு ஏறும் போது கண்டிப்பாக இந்த காயின் எல்லாம் ஏறும். ஸோ பிட் காயின் எப்படி ஆல்ட் காயின்ஸ் வந்து ரூல் பண்ணுதோ அது மாதிரி ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீமி காயின்ஸ்லாம் இது பண்ணுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேஃப் மூணு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இப்போ செக் பண்ணிவிடுவோம். சேஃப் மூணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட் ஏறி இறங்கியிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேயா, ஸோ சேஃப் மூணு பாருங்கள், நல்ல டவுனில் தான் இருக்குது. ஸோ சேஃப் மூணு வந்து 7 வரலும் போயிருக்கு, இப்போ இருக்குது 1.5 தான் இருக்குது. ஸோ இந்த டைம்லலாம் வாங்கி கொஞ்சம் 1-2 மாதம் வெயிட் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல பீக் வந்து கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த காயின்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் டெய்லி பேஸில் வந்து நான் இந்த காயின் வாங்கலாமா வேணாமா அப்படின்றது மீமி காயின்ஸ்க்கும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்க மீமி காயின்ஸ், எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்க மீமி காயின்ஸாக சொல்லுங்கள். ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கிற புது காயின்ஸ் வந்து கேட்க வேணாம் இந்த காயின் வாங்கலாமா வேணாமான்னு. மேக்ஸிமம் அதெல்லாம் வாங்கி வைக்கிற ரிஸ்க்கு, வாங்கினாலும் கொஞ்சமான அமௌண்ட்டில் வந்து வாங்குவீங்க, ரொம்ப அதிகமாக வந்து வாங்காதீங்க. ஓகேயா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.